நான் மூளையை கசக்கிக்கிட்டு ஒவ்வொரு திட்டமாக போடுறேன். பாதி திட்டத்தை அந்த சேரி பையன் உடைக்கிறான், மீதி திட்டத்தை என் மாப்பிள உடைக்கிறான். இவன் தான் சொந்த பிள்ளைன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அது இந்த மாப்பிள்ள முண்டத்துக்கு தெரியுதா? அந்த கிழமை வீட்டை விட்டு வெளியே போனோம்னா வந்துடுறதா? அப்போ சொத்து அவ்வளவுதான் விட்டு போறீங்களா? டேய், பாதி சொத்து நிச்சயம்டா. ஒருவேளை கோமால படுத்திருக்கிற பொம்பளை எழுந்து குட்டைய குழப்பிட்டா? அப்படி என்னங்க குழப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? போடா டேய், அந்த பொம்பளை எழுந்து ஏன் மாப்பிள்ள சேகர தான் சொந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டா? ஐயோ, அது பெரிய பிரச்சனை ஆயிருமே. கோமால படுத்திருக்கிற பொம்பளை எழுந்து பேசினாதானே பிரச்சனை. பேச விடாமலேயே எமலோகத்துக்கு